ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருடனும் கலந்துரையாட இலங்கை தமிழரசு கட்சி தயார் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவிக்கின்றார். வடக்கு மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஒன்றிணையுமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிருக்குமார் திசாநாயக்கு அண்மையில் தமிழ் மக்களுக்கு விடுத்த அழைப்பிற்கு பதில் வழங்கும் வகையில் அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். கடந்த 4ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அனிருக்குமார் திசாநாயக்க அந்த அழைப்பினை விடுத்திருந்ததுடன் அந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பங்கேற்றிருந்தார். அதனையடுத்து அவர்கள் இருவரும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். நாங்கள் இருவரும் தனியாக ஒரு அறையிலே சந்தித்து பேசினோம். பேசுகிற போது அவருடைய உரையிலே நான் கேட்ட விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசினோம். அவர் தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்தார், இந்தியாவை ஒரு நல்ல உதாரணமாக அவர் காண்பித்து எங்களோடு ஒரே காலத்திலே சுதந்திரம் பெற்ற நாடான இந்தியா இன்றைக்கு பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்கள், ஒவ்வொரு சமயங்களைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு நாடாக இன்னும் பயணிக்கிறார்கள். ஆகையினாலே அப்படியான நிலைமை எங்களுடைய நாட்டிலே நாங்கள் ஏன் காண முடியாமல் இருக்கிறது என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார். ஆகையினாலே அவரோடு நான் அமர்ந்து பேசுகிற போது நான் அவருக்கு சொன்னேன், இதற்கான காரணம், இந்தியா அப்படி இருப்பதற்கான காரணம், இந்தியா மொழி பேசுகிற பிராந்தியங்களாக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுதான் அதற்கான காரணம். சமஷ்டி அடிப்படையிலே பிரிக்கிற போது அடிப்படை காரணியாக அவர்கள் கொண்டது மொழி அடிப்படையிலே. ஆகவே மொழியை அடையாளமாக வைத்துத்தான் அது செய்யப்பட்டது. அதுதான் இந்தியா இன்றைக்கும் ஒரு நாடாக இருப்பதற்கான காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அதனால் தான் இங்கேயும் மொழி அடிப்படையிலே நாங்கள் ஒரு அதிகார பகிர்வை கோருகிறோம். வடக்கு கிழக்கு ஒரு அழகாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுவதன் அடிப்படையும் அதுதான் என்பதை அவருக்கு விளக்கி கூறினேன். அந்த விடயம் அவர் நன்றாக செவிமடுத்தார். அதற்கான பதில் எதுவும் கொடுத்திருக்கவில்லை. எங்கள் சம்பாஷணை சில நிமிடங்களாகத்தான் இருந்தது. எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவருக்கு நான் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறேன். வருகிற நாட்களிலே எல்லா ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறவர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம்.